கிராம சபை கூட்டத்தின் போது கேள்வி கேட்ட விவசாயிகளை தாக்கிய ஊராட்சி செயலாளர் தங்கபாண்டியனுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கங்கா குளம் என்ற கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது விவசாயி ஒருவர் கேள்வி எழுப்ப கங்கா குளம் ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் அந்த விவசாயியை எட்டி உதைத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சிவஞான முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கிராம சபை கூட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். அப்போது அரசு தரப்பில் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, தாக்கப்பட்டவருக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்பதால் தங்கபாண்டியனுக்கு முன்ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாகவும், வாரத்தில் ஒரு நாள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.